என்னடி பீசா சாப்பிட்டு போனீங்களே பார்த்தீங்களா? ஆ அதெல்லாம் ஆச்சுமா, உங்களுக்கு புத்தா நீங்க தான் வர மாட்டீங்க. நேக்கு எது கிடையாது, அதெல்லாம் அரிசி உப்புமா மாதிரி வருமா? எங்கடி அவன் கார் பார்க் பண்ணும்போது ஆஃபீஸ் கார் வந்துடுது. அது டேஸ்ட் வருவார், நீங்க வாங்கோ. ஆமா, ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுத்து? அவங்க சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. அதான் காஞ்சி ரொட்டி தின்றது என்னடி சுவாரஸ்யம், உட்காருங்கம்மா. ஹோட்டலில் சாப்பிட ஒரு குடும்பம் வந்திருந்தது, அப்பா அம்மா குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு வந்த உடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுது. அதோட இடத்துல போய் நாங்கள் உட்காந்து சாப்பிட்றோமா, அதுக்கு பயங்கர அப்செட். அதோட இடமா, அப்படி ஏதாவது எழுதி வச்சு பழம் நாங்கள் ஹோட்டலில். அப்படி இல்லைம்மா, அந்த பொண்ணு ஆர்டிஸ்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. பொதுவாக ஆர்டிஸ்டத்தால் பாதிக்கப்பட்டவாளுக்கு சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாம இருக்கிற என்விரான்மெண்ட்ல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட அவளால அது ஏத்துக்கவே முடியாது. எந்த அளவுக்கு நான் ஆர்டிசத்தால பாதிக்கப்பட்ட ஒரு ஹோட்டலுக்கு போனா அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டாலோ அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆசைப்படுவா. ஏற்கனவே என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணாலோ அதை தான் ஆர்டர் பண்ணுவா. அது நடக்கலைன்னா அவ ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவான். சில பேர் சத்தமா அழுவா, சில பேர் அங்கேயும் இங்கேயுமா நடக்க ஆரம்பிச்சிருவா. ஓ, அதனாலதான் அந்த பொண்ணு அழுதுதா? ஆமாம்மா, சில பேர் அவளோட ஏமாற்றத்தை வெளிப்படுத்த அழுவா, சில பேர் கை உதறிட்டே குதிக்க ஆரம்பிச்சிருவா, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவா. அவள் அம்மா அப்பா ரெண்டு அடி கொடுத்து வாயை மூடி இருடின்னு சொல்ல வேண்டியதானே. செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்காளே. அது தப்புமா, அவள் அடிக்கிறதுனால எதுவும் மாறாது. அதோட குழந்தைங்களை அடித்து வளர்க்கும் போது அவங்களோட தன்னம்பிக்கை சுத்தமாக குறைஞ்சிடும். அவங்க அழகாங்கன்னு பொது இடத்துல கிண்டலோ கேள்வியோ பண்ணக்கூடாது, முக்கியமாக திட்டக்கூடாது. ஏன்னா அந்த சமயத்தில் அவளுக்கு புரியாது. அவள் அமைதியாக இருக்கும்போது எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாம்மா. இவ்வளோ பிரச்சனைக்குன்னா எதுக்கடி அந்த குட்டி பொண்ணு ஹோட்டலுக்கெலாம் கூட்டி போனோம்? பேசாமல் ஆத்தோட சுக்கப்படாதோ? இதுவும் ரொம்ப தப்பான பார்வைம்மா. அந்த பொது இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு அவளுக்கும் உரிமை இருக்குது. அதோடு இல்லாமல் இப்படி புது புது இடத்துக்கு அவளை கூட்டி போக போக தான் புது சூழலுக்கு அவளால் தன்னை பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். அதனால அவளை பொது இடத்துக்கு நிறைய கூட்டிகிட்டு போகணும். இன்னைக்கு அழுத பொண்ணு அடுத்த வாட்டி இடம் கிடைக்கலனா இந்த அளவுக்கு ஏமாறாது, இந்த அளவுக்கு அழவும் அழாது. இந்த மாதிரி நடக்கும்னு சொந்த அனுபவம் மூலமாக கற்றுருக்கோம். இப்படி படிப்படியாக இயல்பான வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயத்த அவளும் கற்று. அப்போ பொறுப்பெல்லாம் மற்ற வாழ்த்தான் பெத்தவா கண்டுக்கு வேண்டான்னு சொல்றியோ? அப்படி சொல்லலை. பொதுவாக இந்த மாதிரி குழந்தைய பெத்தவா அவளை வெளியில் கூட்டிகிட்டு வரும்போது எங்கே போகிறோம், அந்த இடம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி தயார்படுத்தி தான் கூட்டிகிட்டு வருவாள். ஆனால் அந்த புது என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒரு காரணம் அந்த குழந்தைய சமநிலை தவற வைக்க வாய்ப்பு இருக்குது. தயார்படுத்துறது பேரண்ட்ஸோட பொறுப்புனா பொது இடத்துல அவங்க கிட்ட தன்மை நடந்துக்கிறது பொதுமக்கள் பொறுப்பு. ஒரு சமூகமா சேர்ந்து தான் நம்ம ஆடிஷன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவும். கடைசியில என்ன ஆச்சு, உங்க இடத்த விட்டு கொடுத்தியலா? இல்ல, நாங்க பாதி சாப்பாட்டுல இருந்தும் அதை எழுந்துக்கல. அவளுக்கு பக்கத்துலயே ஒரு இடம் கிடைச்சிடுது. அந்த பொண்ணு நாங்க எல்லாரும் சேர்ந்து சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சுட்டோம். உனக்கு விஷயம் தெரிஞ்சது, நீ புரிஞ்சுட்ட. என்ன மாதிரி விஷயம் தெரியாதுவா, என்னடி பண்ணுவா? முடிஞ்சா அவளை சமாதானப்படுத்த ஹெல்ப் பண்ணலாம். அவகிட்ட மென்மை எடுத்து சொல்லிகிட்டே இருந்தா போதும், அவ கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவா. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நாமும் கோபப்பட்டு அவங்களையும் திட்டி சிச்சுவேஷனை மோசமா மாத்தாம இருந்தாலே போதும். பொறுமை காத்தா வாழ்க்கை ஜாங்கிரின்னு சண்முகி மாமியே சொல்லியிருக்காளே. சண்முகி அரை மணி நேரமா உங்களுக்கும் அந்த காஞ்ச ரொட்டியே ஆர்டர் பண்ணிடுவா.